இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பவானிக்கு தெரிய வேண்டாம். நான் சொல்ல மாட்டேன். உள்ள உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க, கூடவே கேசவண்ணாவும் இருக்காரு. கேசவன் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காரு போல. பாஸ்கரா கல்ல எடுத்துட்டு வா. இந்த கடை கல்ல குடிச்சா பிரஷர் சுகருக்கான மாத்திரை போட வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லா மாத்திரையும் சேர்த்து போட்டுதானே அவங்க தயாரிக்கிறாங்க. என்ன சொல்றானே, கிண்டல் பண்ணலையே. சிவா, வெளியூர்காரங்களுக்கு வீடு வாசல் இங்கேயே ஆயிடுச்சு. அண்ணா, உங்களுக்கு ஒரு லிவர் ஃப்ரை சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. மாட்டு சிவா மாட்டு சிவாங்கிறவன கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல, சாம்ப சிவன் சாம்ப சிவன் கேள்விப்பட்டிருக்கேன். யார் இப்ப சிரிக்க வேண்டாம், சிரிப்பெல்லாம் இப்ப காணாம போயிடும். இவன் தான் சிவா, மாட்டு சிவா. உன் பேர் என்ன? சில்வஸ்டர் ஸ்டாலின். காமெடி பண்றியா? ஆமா. அசலூர்காரனை வாழ வச்சு இந்த ஊர்காரனுக்கு பழக்கம் கிடையாது. அந்த கெட்ட பழக்கம் எல்லாம் சீக்கிரமே மாறிடும். வேண்டாம், அதிகமா டயலாக் பேசினா பாட்டில் உடைஞ்சிடும். விடியும் போது நீ இங்க இருக்க கூடாது. அதுக்கு நீ பாட்டில் கிளாஸ் எல்லாம் உடைக்கவும் வேணா, விடியற வரைக்கும் காத்திருக்கவும் வேணாம். நீ கொஞ்சம் வெளியில வா, எல்லாத்தையும் நான் உடைச்சு காட்டுறேன். அப்படின்னா வாடா பாத்துக்கலாம். பிரச்சனை பண்ண வேணா, தயவு செஞ்சு வேணா. சண்டை போறதுக்கான பிரச்சனை எதுவும் நடக்கல. வெளிய கூட்டு போப்பா இவர. போங்க, தெரியாது இந்த ஊரு ரொம்ப மோசமானது. அதை விட நான் ரொம்ப மோசம். அப்படின்னு கேளுங்க, வாங்கண்ண. சொன்ன கேளுப்போ. இது என்னோட பங்கு கேசவண்ணா. மல்லிகா கூட வந்தது ஒரு சரியான ஆம்பளைங்கிற சந்தோஷத்துக்காக. குடிங்க. இவரே நம்ம பையன். இடையில ரொம்ப நாளா காதல் ஓடிக்கிட்டு இருந்ததோ? என்னத்த காதல், அதெல்லாம் ஒரு பெரிய கதை. நிர்மலாவோட அப்பா கடையில கணக்கு பிள்ளையா வந்தவதான் முதல் புருஷன் சுதாகரன். அவ அப்பா கட்டாயப்படுத்தினதுனாலதான் அவ அவனை கட்டிக்கிட்டா. இந்த கல்யாணத்துல அவளுக்கு அப்பவே விருப்பம் கிடையாது. சுதாகரனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வெறுப்பு கூடிருச்சு. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தவன் தான் மணி. சரியான நேரம் கிடைக்கும் போது அவன் உள்ள புகுந்துட்டான். அவனுக்கு தேவை அவளோட காசு, அவளுக்கு தேவையோ சொத்துக்கள்லாம் வாரிசா ஒரு குழந்தை. அப்போ மல்லிகா சுதாகரனை கொன்னது மணியை காப்பாத்துறதுக்கு தானே இந்த ஊர் மக்களுக்கு தெரியாதா? என்ன, அதெல்லாம் இந்த ஊர்ல சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். இவனுக்கு என்ன பிரச்சனை? காசு கிடைச்சா என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல? அது என்னமா புரியல. எனக்கு ஒரு காரியம் பண்ணணும். இந்த வீட்டையும் நிலத்தையும் வித்தா 30 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். அது மொத்தத்தையும் உங்களுக்கு தர. சரியே சொல்லு. ஒரு ஆளை கொல்லணும். அந்த மாட்டு மணி செத்து கிடக்கிறத என் கண்ணால நான் பார்க்கணும். அவனை கொல்றதுக்கு அவ்வளவு காசெல்லாம் வேணாம், அதுல பாதி போதும். உண்மையாவா? உண்மையாதான். அப்புறம் நாய துரத்தி கொல்ற மாதிரி எல்லாம் அவனை கொல்ல முடியாது. அதுக்குன்னு சில நேரம் காலம் வரணும். அது வரைக்கும் இங்கே தங்கிக்கோங்க. சரி சரி, போய் படுங்க. உள்ள ஒரு கட்டில் இருக்கு. ஒரு கட்டில் போதுமே. ஒரு பாயும் தலகணி கூட வெளியில படுத்துக்கிறேன். இல்ல வேண்டாம், வெளியில ரொம்ப குளிரா இருக்கும். இந்த குளிருக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. அப்புறம் எனக்கு தனியா இங்க போர் அடிக்குது. நாளைக்கு என் ஃப்ரெண்ட வர சொல்லிருக்கேன். அதுல ஏதாவது பிரச்சனையா? எனக்கு பிரச்சனை இல்ல. யாரு வருவா? நாளைக்கு பாரு. ஹாய் மச்சான். ஹாய், வா வா. ஐயோ மச்சான்.
என் தெய்வமே, நல்ல கொழு கொழுன்னு இருந்த ஆளு நீங்க. என்னடாச்சு, இப்பவும் அப்படியேதான் இருக்கீங்க, ஒரு மாற்றமும் இல்ல. ஜெயிலுக்கு போனா இவ்வளவு கிளாமரா ஆகலான்னா நானும் கொஞ்ச நாள் ஜெயிலுக்கு போறேன். நீ ஆயுள் தண்டனை அனுபவிச்சாலும் எந்த மாற்றமும் வரப்போறது இல்ல. யார் இது? மல்லிகாவோட தூரத்து சொன்ன. ரொம்ப தூரம்னு தெரியுது. நான் கோபாலு. என்ன வேலை? அண்ணனுக்கு திருஷ்டி படாம இருக்க நான் கூடவே இருப்பேன். அதுக்கு ஏத்த முகம்தான். அப்படிதான் இல்ல, நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. வேணா வேணா. கோபாலு, அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன பிரச்சனைடா. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஊர்க்காரங்க எல்லாம் பின்னாடியே சுத்துறானுங்களே. இப்ப என்ன சொல்ற? நான் சொன்னது கரெக்டா? அண்ணா, இவரோட பேர் சதி. புருஷனை விட்டு வந்து ரொம்ப நாளாச்சு. அப்ப இவளுக்கு சதி இல்ல, ஜதின்னு தான் பேரு. நல்லா இருக்கா பிஜு? அப்ப உனக்கு என் பேரெல்லாம் தெரியும். பின்ன நீ பயங்கர ஃபேமஸ் இல்ல? உனக்கும் மல்லிகாவுக்கும் என்ன சம்பந்தம்? இது வரைக்கும் ஒண்ணும் இல்ல. இதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஆசைகள் அடக்க முடியாதுல்ல. கண்ணமிக்கிற நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன கேலி பண்றீங்க? நீ எதுக்காக வந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். டேங்க பாரு, அண்ணன் ரொம்ப கோவத்துல இருக்காரு. சொல்லிடலாமா? கண்டிப்பா சொல்லலாம். வந்தது 100 நாள் வேலைக்கு. தொழிலு கொள்றது. கொன்னா காசு கிடைக்கும். நாங்க யார? நீ இல்லாம இருக்கணும்னு வேண்டிக்க. மல்லிகா ஜெயில இருந்து வர அன்னைக்கு அவளை கொண்டுடுவனு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. என்ன சொல்லு? நான் இவரோட தங்கச்சியை லவ் பண்றேன். இவர் என்ன கொல்ல வர்றாரு. என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. உன்னை காப்பாத்தினா என்ன தருவ? என்ன வேணாலும் தரேன். அப்படின்னா வா, என் அண்ணன் மகனே சித்தப்பா கூட வா. சொல்றது கேட்காம இவங்க கூட சேர்ந்து அடி வாங்குற. இவ்வளவு அழகான பையன் தங்கச்சியை காதலிக்கிறதே பெரிய விஷயம். அவங்களை சேர்த்து வச்சு தொலைய வேண்டியதுடா. பெரிய இவனா?